பல கிராமங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளையே பார்க்காத குடும்பங்கள் இன்னும் கூட இருக்கும் நிலையில் வீட்டிற்கு ஒருவரை படிக்க வைக்க வேண்டும் என 75 ஆண்டுகளுக்கு முன்பே சட்டம் போட்டு அதனை செயல்படுத்தியும் வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமம் ஒன்று. அது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியுள்ளது சித்தகம்பள்ளி கிராமம். சுதந்திரம் வாங்கிய காலத்தில் நாட்டின் மற்ற கிராமங்களைப் போலவே சாலை, மின்சாரம், பள்ளிக்கூடம் என எந்த வசதிகளும் இல்லாத கிராமமாகவே சித்தகம்பள்ளி இருந்தது. ஆனால் இந்த நிலை மாற படிப்புதான் ஒரே ஆயுதம் என புரிந்து கொண்ட கிராமத்தின் பெரியவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தனர். அதன்படி ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், இன்னொரு பிள்ளையை படிப்புடன் சேர்த்து விவசாயத்தில் ஈடுபட வைக்க வேண்டுமென முடிவு செய்து அதை உடனடியாக அமல்படுத்தினர். கிராமத்தின் தீர்மானத்தை ஏற்று ஒவ்வொரு வீடும் ஒரு பட்டதாரியையும் விவசாயிகளையும் உருவாக்க தொடங்கியது. இந்த ஊர்ல படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுலாம் நிறைய பேர் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து படித்து இப்போ எல்லாம் முன்னேற்றம் ஆகி வேலையில் போய் அடுத்த ஊருக்கு போனாலும் அடுத்த ஊர்லேருந்து அந்த பொம்பளை பிள்ளை வந்து இங்கே படிக்க வச்சு அனுப்பணும் பொருளை அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இந்த ஸ்கூலில் வந்து படித்து நிறைய பேர் வந்து நல்ல உத்தியோகத்தில் கவர்மெண்ட் உத்தியோகத்திலே இருக்கிறாங்க. வெளிநாட்டிலையும் நல்ல உத்தியோகம், அரசியல்வாதியில் நிறைய பேர் இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் அரசியல்லையும் நிறைய பேர் இருக்காங்க. அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரைக்கு சித்தகம்பள்ளிதான் சொந்த ஊர். இதேபோல் இஸ்ரோ, NLC உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பை வகித்துள்ளனர். விவசாயத்தை பொறுத்தவரை தொடக்கத்தில் சிறப்பானதாக இருந்தாலும் ஆந்திராவில் கட்டப்பட்ட தடுப்பணைகளால் போதிய தண்ணீரின்றி விவசாயம் நசிந்த நிலையில் உள்ளது. ஆனாலும் விவசாயத்தை கைவிடாமல் பலரும் தொடர்ந்து அதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏரி எல்லாம் தண்ணி வரப்பு நின்று போய்விட்டது. அதனால விவசாயம் பொய்த்து வந்த சூழ்நிலையே கூட கொஞ்சம் மாறிட்டாங்க. ஏன்னா அந்த விவசாயம் என்பது நெல், எங்கள் ஊரில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் நின்று நெல் வயலாக தோன்றும். அந்த இடங்களெல்லாம் தற்போது மாஞ்செடிகள் வந்து விட்டன. என்னால் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உருவாக்கி விட்டது. இருந்தும் கூட இப்போதும் கூட அந்த எழுதப்படாத சட்டமாகிய ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டிலே ஒருத்தர் விவசாயம், ஒருத்தர் வந்து வேலை பார்ப்பது, படித்து வேலை பார்ப்பது என்ற இதுக்கும் இன்னும் கூட அது நடைமுறையிலே தான் இருந்து கொண்டு வருகிறது. வீட்டிற்கு ஒரு பட்டதாரி, விவசாயி என 75 ஆண்டுகளுக்கு முன் சித்தகம்பள்ளியைச் சேர்ந்த யாரோ ஒருவரின் மனதில் உதித்த சிந்தனை இன்றும் அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கு உதவி வருகிறது. இது ஒரு சித்தகம்பள்ளியோடு மட்டும் நிற்காமல் மற்ற கிராமங்களிலும் செயல்படுத்தினால் நாட்டின் வளர்ச்சிக்கே பயனுள்ளதாக அமையும். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.